ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வந்து மே மாதம் இறுதி முதல் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான முறையில் தயாராகி வந்துருக்காங்க. அதே போல இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பாகவே பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வந்து இந்த உலகக்கோப்பை எந்த கிரிக்கெட் அணி வெல்லும், எந்த அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பெரும்பான்மையான முன்னாள் வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து, இந்த இரண்டு அணிகள் தான் உலகக்கோப்பையை வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான பிரட்லி வந்து ஆஸ்திரேலிய அணி இந்த உலகக்கோப்பையை வெல்வது அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிரடி வீரரான டேவிட் வார்னர் அணிக்கு திரும்பி இருக்கிறதான். ஓராண்டு கால தடைக்கு பிறகு அவர் ஆஸ்திரேலிய அணியில இணைஞ்சிருக்கிற காரணத்தினால அந்த அணிக்கு மேலும் கூடுதல் பலமும் ஏறி இருக்கு. அதே போல டேவிட் வார்னர் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருக்காரு. அவருடைய கண்ணில் அந்த வெறி நல்லாவே தெரியுது. அவருடைய அந்த ரன் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேட்கை வந்து கண்டிப்பா இந்த உலகக்கோப்பையில எல்லா பவுலரையுமே அச்சுறுத்தும். இந்த உலகக்கோப்பைக்கான தொடர் நாயகன் விருதை கண்டிப்பா டேவிட் வார்னர் தான் வாங்குவாரு அப்படின்னு பிரட்லி வந்து சவால் விட்டுருக்காரு. நான் விளையாடை காலத்துல எல்லாம் டேவிட் வார்னரை இந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்ட வீரரா நான் பார்த்ததே கிடையாது. இந்த உலகக்கோப்பையில எந்த ஒரு பவுலருமே அவரோட விக்கெட்டை ரொம்ப ஈஸியாலாம் எடுத்துட முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. வேகப்பந்து வீச்சாளர் பிரட்லி சொல்வது போலவே இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இந்தியாவில் நடந்த போது அவர் தான் வந்து டாப் ரன் ஸ்கோரரா இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் வந்து 12 ஆட்டங்களில் விளையாடி 692 ரன்களை குவிச்சிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.